வணக்கம் நேர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அகத்தியரின் மகிமைகள் பற்றியும் அவரை பற்றி பலருக்கும் அறியாத சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் இங்கே காணலாம். அகத்தியர் தோற்றம் பற்றி பலவிதமாக கூறப்படுகிறது. தாரகன் முதலிய அரக்கர்கள் உலகை வருத்த அவர்களை அழிக்க இந்திரன், வாயு, அக்னி ஆகியோர் பூமிக்கு வந்தனர். இவர்களை கண்ட அசுரர்கள் கடலுக்குள் ஒளிந்தார்கள். இந்திரனின் யோசனைப்படி அக்னி வாயுவுடன் கூடி பூமியில் விழுந்து மித்திரர் குடத்திலிட்ட வீரியத்திலிருந்து அகத்தியராய் அவதரித்தார் என்றும், வருணன் தண்ணீரிலிட்ட வீரியத்திலிருந்து வசிஷ்டரும் அவதரித்தார் என்றும், குடத்திலிருந்து தோன்றியமையால் அகத்தியர் குடமுனி, கும்பமுனி என்னும் பெயர்களை பெற்றார் என்றும் கருத்துகள் நிலவுகின்றன. முன்பு தேவர்களை வருத்திய அசுரர் இப்போது வருந்த ஆரம்பித்தனர். இந்திரன் அவர்களை அழிக்க வரும்போது அசுரர்கள் கடலுக்குள் ஒளிந்து கொண்டனர். தேவேந்திரன் வேண்டுகோளுக்கிணங்க அகத்தியர் சமுத்திர நீர் முழுவதையும் குடித்துவிட இந்திரன் அசுரர்களை அழித்தார். அதன்பின் நீரை மீண்டும் கடலுக்குள் விடுத்தார் அகத்தியர். அகத்தியர் நீரின் மேல் படுத்தபடியே 12 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து அரிய சக்திகளை பெற்றார். கைலையில் நடந்த சிவபெருமான் திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. அதனால் அகத்தியரை தென்திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார். அகத்தியரை மேருமலைக்கு செல்ல வழிவிடாமல் நின்ற விந்தியமலை அகத்தியரை கண்டதும் பணிந்து தாழ்ந்து நின்றது. தான் தென்திசை சென்று வரும் வரையில் பணிந்து இருப்பாயாக என்று கூறி சென்ற அகத்தியர் மீண்டும் வடதிசை செல்லாததால் விந்தியமலையும் உயரவில்லை. ராமபிரானுக்கு சிவகீதையை போதித்துள்ளார் அகத்தியர். ஸ்வேதன் என்பவன் பிணந்தின்னுமாறு பெற்றிருந்த சாபத்தை போக்கினார் அகத்தியர். தமக்கு வழிபாடு செய்யாது யோகத்தில் அமர்ந்திருந்த இந்திர தூய்மன் என்பவனை யானையாகுமாறு சபித்தார். அகத்தியர் தம் முன்னோர்களுக்காக விதர்ப்ப நாட்டை அடைந்து அவ்வரசன் மகள் உலோபமுத்திரையை மணந்து தென்புலத்தார் கடனை தீர்த்தார். தென் திசைக்கு வந்த அகத்தியர் புதிகை மலையில் தங்கி முருகக் கடவுளின் ஆணைப்படி அகத்தியம் என்னும் நூலை இயற்றினார். அகத்தியர் இந்திரன் சபைக்கு சென்றபோது இந்திரன் ஊர்வசியை நடனமாடச் செய்தான். ஊர்வசி இந்திரன் மகன் சயந்தனிடம் கொண்ட காதலால் தண்ணீரை மறந்தாள். அதனால் அகத்தியர் சயந்தனையும் ஊர்வசியையும் பூமியில் பிறக்கும்படி சபித்தார். வாதாபி வில்வளவன் என்னும் அரக்கர் இருவரில் வில்வளவன் வேதியர் ஒரு கொண்டு வழியில் செல்லும் வேதியர், முனிவர் முதலானோரை விருந்திற்கு அழைத்து வாதாபியை கரிசமைத்து படைத்து வாதாபியை திரும்ப அழைக்க அவன் அவர்கள் வயிற்றை கிழித்து வெளியே வருவதால் அவர்கள் இறந்து போவார்கள். முனிவர் இதனை அகத்தியரிடம் முறையிட்டனர். அகத்தியர் அவர்களிடம் விருந்து உண்ணச் சென்றார். வில்வளவன் உணவு படைத்துவிட்டு அகத்தியர் வயிற்றிலிருக்கும் வாதாபியை கூப்பிட அகத்தியர் வாதாபே ஜீர்ணோபவ என்று வயிற்றை தடவ வாதாபி இறந்தான். நிலைமையை அறிந்த வில்வளவன் அகத்தியரிடம் மன்னிப்பு கோரினான். சிவபூஜை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காக ஊறு கொண்டு சாய்த்துவிட கமண்டலத்தில் இருந்து வழிந்து ஓடிய நீரே காவிரி ஆறு ஆனது. இலங்கை மன்னர் ராவணனை தம் இசைத்திறத்தால் வென்றார் அகத்தியர். தூங்கையில் எழுந்த தொடித்தோட் செம்பியன் காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழாவை எடுப்பித்தார். புதுச்சேரிக்கு அருகே உள்ள உழவர்கரையில் ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழை போதித்தார். எனவே அவர் தங்கியிருந்த பகுதி அகத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு அங்கு பெரிய சிவ ஆலயம் கட்டப்பட்டது. அதனை அகத்தீஸ்வரமுடையார் ஆலயம் என்றும் கூறுகின்றனர். சித்தராய் விளங்கிய அகத்தியரை பற்றிய அகத்தியர் காவியம் 12,000 வாயிலாக சில கருத்துக்களை மட்டுமே தெரிந்து முடிகிறது. அகத்தியர் அனந்த சயனம் என்ற திருவனந்தபுரத்தில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சிலர் அவர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலில் சமாதி கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். அகத்திய மாமுனி சித்த வைத்தியத்திற்கு செய்த பணி அளவிட முடியாதது. பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார். அகத்தியர் பெயரில் வெளியாகியுள்ள சமரச நிலை ஞானம் என்னும் நூலில் உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுகள் பற்றிய விளக்கம் காணப்படுகிறது. அகத்தியர் 5 சாஸ்திரங்கள் என்னும் நூலில் 18 வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் விளக்கியுள்ளார். அகத்தியர் அஷ்ட மாதத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் தோஷங்கள் பற்றி கூறியுள்ளார். மேலும் அவர் எழுதிய நூல்களில் கிடைத்தவை அகத்தியர் வெண்பா, அகத்தியர் வைத்திய கும்மி, அகத்தியர் வைத்திய ரத்னாகரம், அகத்தியர் வைத்திய கண்ணாடி, அகத்தியர் வைத்தியம் 1500, அகத்தியர் வைத்திய சிந்தாமணி, அகத்தியர் கர்ப்பசூத்திரம், அகத்தியர் ஆயுர்வேத பாஷ்யம், அகத்தியர் வைத்தியம் 4600,
அகத்தியர் செந்தூரம் 300, அகத்தியர் மணி 4000, அகத்தியர் வைத்தியநூல் பெருந்திரட்டு, அகத்தியர் பஷ்பம் 200, அகத்தியர் நாடி சாஸ்திரம், அகத்தியர் பசசனி, அகத்தியர் கரிசில் பஷ்யம் 200, சிவசாலம், சக்திசாலம், சண்முகசாலம், ஆறெழு தந்தாதி, காம வியாபகம், விதி நூல் மூவகை காண்டம், அகத்தியர் பூசா விதி, அகத்தியர் சூத்திரம் 30, அகத்திய ஞானம் என்னும் அகத்தியம் என்னும் ஐந்திலக்கணம், அகத்திய சம்ஹிதை என்னும் வடமொழி வைத்திய நூலும் இவரால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. யார் ஒருவர் அகத்தியர் பெருமானை பூசை செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த முறைப்படியே அகத்தியரை பூசை செய்ய வேண்டும். தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சள் இட்டு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அம்மஞ்சள் பலகையின் மேல் சுவாமிகளின் படத்தை வைத்து அதற்கு முன்பு மஞ்சள் குங்கும திலகமிட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கில் இருமுக தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். படத்தின் முன்பாக பித்தளை அல்லது செம்பு அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட உருண்டையான செம்பில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி வைக்க வேண்டும். பின் சித்தரின் தியான செய்யுளை கண்மூடி மனதார கூறி பிறகு பின் கூறக்கூடிய 16 போற்றிகளை சொல்லி வில்வம், துளசி, கதிர்பச்சை, விபூதி பச்சை போன்ற பச்சிலைகளை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். நிவேதனமாக பஞ்சாமிர்தம், பழங்கள், சர்க்கரை பொங்கல், இளநீர் போன்றவற்றுடன் இளம் பச்சை நிற வஸ்திரம் அணிவித்து புதன்கிழமை பூசை செய்யவும். நிறைவாக ஓம் ஸ்ரீம் அகத்திய முனிவரே போற்றி என்று 108 முறை சொல்லி ஆராதனை செய்ய வேண்டும். அகத்திய முனிவரை பூசை செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவென்றால் இசையிலும் கவிதையிலும் மேன்மை உண்டாகும், கல்வி தடை நீங்கும், புதன் பகவானால் உண்டான தோஷம் நீங்கும், முன்வினை பாவங்கள் அகலும், பித்ருசாபம் நீங்கி அவர்களின் ஆசி கிடைக்கும், பேரும் புகழும் மதிப்பும் தேடி வரும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், சகலவிதமான நோய்களும் தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். பூஜை மற்றும் நீவேதனம் செய்த பிறகு அகத்தியரின் இந்த மந்திரத்தை மிகவும் அமைதியாக ஜபிக்க வேண்டும். 5 இலக்கணம் தந்த அகத்தியரே, சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே, கடலுண்ட காருண்யரே, கும்பமுனி குருவே, சரணம் சரணம். அதன் பிறகு 16 போற்றிகளை ஜபிப்பது மேலும் சிறப்பை உண்டாக்கும். தேவாதி தேவர்களை காத்தவரே போற்றி, சிவசக்தி திருமண தரிசனம் கண்டவரே போற்றி, தென்திசை வடதிசையை சமப்படுத்தியவரே போற்றி, விந்திய மலையின் அகந்தையை போக்கியவரே போற்றி, கும்பத்தில் உதித்த குருமுனியே போற்றி, சித்த வைத்திய சிகரமே போற்றி, ஸ்வேதனின் சாபம் தீர்த்தவரே போற்றி, இசைஞான ஜோதியே போற்றி, உலோக முத்திரையின் பதியே போற்றி, காவேரி தந்த கருணையே போற்றி, அகத்தியம் தந்த அருளே போற்றி, ராமபிரானுக்கு சிவகீதை அருளியவரே போற்றி, அசுரர்களை அழித்தவரே போற்றி, அரும் மருந்துகளை அறிந்தவரே போற்றி, இசையால் ராவணனை வென்றவரே போற்றி, இன்னல்கள் போக்கி இன்பம் தரும் அகத்திய பெருமானே போற்றி போற்றி. இந்த மந்திரத்தையும் போற்றியையும் மனப்பாடம் செய்ய இயலாதவர்கள் ஓம் ஸ்ரீம் அகத்திய முனிவரே போற்றி என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம்.